ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிந்தனை நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமை அடைவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 22:15, நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஏற்கனவே அவர் தன்னை குறித்து அனனியா சொன்னதான காரியமாக அவர் வெளிப்படுத்த நாம் பார்த்தோம். கடந்த 14 வசனத்தில் கிட்டத்தட்ட 5 செய்திகளை நாம் தியானித்தோம். இங்கே அதற்கு பின்பதாக அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து தான தேவனுடைய திட்டத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாக இருப்பாய். இங்கே நாம் இந்த சாட்சியாக இருப்பாய் என்பதற்கு போவதற்கு முன்பதாக நாம் அங்கே இருக்கிறதான முதலாவது பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, நீ கண்டவைகளையும் குறித்து சகல ஜனங்களுக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சத்தியத்தை குறித்து அல்லது அவரை குறித்து அவரோடு நெருங்குவதை குறித்து நாம் பார்க்கிற இடத்திலே நாம் இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே ஆண்டவரை குறித்து அல்லது ஆண்டவரை தரிசிப்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்தில் இருந்தது என்ன? ஆண்டவரை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்தது. அவர் ஒருவேளை இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தார், ஆனாலும் தேவனை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம். அவர் ஒரு பாகால் தெய்வத்திற்காக போய் இயேசுவை ஆராதிக்கிறவர்களை துன்பப்படுத்தவில்லை. ஒரு விக்கிரகத்திற்காக போய் இயேசுவை ஆராதிக்கிறவர்களை துன்பப்படுத்தவில்லை. அவர் தனக்கு பிதாவின் மீது வைத்திருந்ததான் அந்த வைராக்கியம், பிதாவாகிய தேவனின் மீது அவர் வைத்திருந்த அந்த வைராக்கியத்தை நிமித்தமாகவே அவர் இயேசுவை ஆராதிக்கிறவர்களை அவர் துன்பப்படுத்த போனார். அந்த பக்தி வைராக்கியம் ஆண்டவருடைய கண்களை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நேராக திருப்பினது. ஆண்டவர் தமஸ்குக்கு போகிற வழியிலே ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பக்தி வைராக்கியம் நாம் ஆண்டவரை தரிசிக்கிற இடத்திற்கு நம்மை கொண்டு போக வேண்டும். நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம், ஆண்டவர் மீது வைத்திருக்கிற வைராக்கியம், ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு நாம் ஆண்டவரை தரிசிக்கிற இடத்திற்கு, அவரை காண்கிறதான இடத்திற்கு நாம் போய் சேர வேண்டும். நாம் காணாமல் நாம் எப்படி மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும்? நாம் அவரை முதலாவது தரிசிக்க அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவருக்கு நேராக அதிகமாக திரும்புவோம், அதிகமாக வேரூன்றுவோம். அப்பொழுது நாம் அதிகமாக அவரை காண முடியும், அவருடைய அன்பை நாம் காண முடியும். இன்னும் பல காரியம் அவரை குறித்து எல்லாவற்றையும் நம்முடைய கண்களால் நாம் கண்டு அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் மற்றவர்களை அறிவிக்க முடியும். ஆகவே நாம் அவரை காண்கிறதான இடத்திற்கு இருப்போம். ஆமென்.